அன்பர்களே, இன்றைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொன்னால், கனகாவதி தேவியுடைய மந்திரம். இந்த கனகாவதி தேவி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு வகையான யட்சினி. அது மட்டும் இல்லாமல் காளி கோவில்களில் காளியுடைய உபதேவதையாக இருக்கக்கூடிய யட்சினி தான் இந்த கனகாவதி தேவி. இந்த கனகாவதி தேவியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது நிறைய காளி கோவில்களில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர்களுக்கு சாமி வந்து ஆடும், சாமி வந்து ஆடி அருள்வாக்கெல்லாம் சொல்லும். ஆனால் தான் யாருங்கிறத மட்டும் சொல்லாது, புரியுதுங்களா? இந்த கனகாவதி தேவி நிறைய பேருக்கு அருள்வாக்கு வந்து சொல்லும், ஆனால் தான் யாருங்கிறத சொல்லாது. அதிகபட்சம் பார்த்திங்க அப்படின்னா இது தன்னை காளி அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்திக்கிறமே தவிர, இல்லை அப்படின்னா எந்த விதமான பேருமே சொல்லாமல் இருக்கும். ஆனால் நிறைய பேர்களுக்கு இது வந்து அருள்வாக்கு சொல்லும். இதை பற்றி சுவடிகள்லையும் குறிப்புகள் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வாசித்து காட்டுற பாருங்கள். இன்னமொரு குறிமார்க்கம் பகிழ்வேன், பாங்கான சீடனும் கேளாய், பக்குவமாய் கனகாபதி எச்சி தேவியாலே பௌர்ணமி நாள் தொட்டு மண்ணுரூபம் கொண்டு திட்டமுடன் சுட்ட மீனும் தேனும் அவனிதில் வைத்தே ஓம் ரீம் கனகாபதி எச்சினி ஆக்கச்ச ஆக்கச்ச மம வசமே குரு குரு சுவாகாவென்று மந்திரமது குற பாங்கான கனகாபதி தேவியும் சட்டமுடன் தப்பாது குறியாடுமடா அப்படின்னு சுபடிகளில் சொல்லப்பட்டிருக்கு. இதோடைய அர்த்தம் என்ன என ஒரு சில பேருக்கு புரியும், ஒரு சில பேருக்கு புரியாது இல்லையா? இதோடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் ஒரு குறிமார்க்கன் பகிழ்வேன், அதாவது இன்னும் ஒரு குறி சொல்லக்கூடிய மார்க்கத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாங்கான சீடனும் கேளாய் அப்படின்னா இன்னும் ஒரு குறி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கமும் நான் சொல்லித்தரேன், என்னுடைய ஒரு நல்ல சீடனே அதை நீ வந்து கேட்டு தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்கிறார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பக்குவமாய் கனகாவதி எச்சி தேவியாலே, அதாவது சக்தி வாய்ந்த இந்த கனகாவதி எச்சினியுடைய அருளாலே பௌர்ணமி நாள் தொட்டு, பௌர்ணமி நாளில் வந்து மண் உருவம் கொண்டு, மண் உருவம்னா மண் உருவத்துலலாம் சிலையை வச்சுருக்காங்களே அதில் ஒரு உருவம், மண்ணாலான ஒரு உருவம் ஒன்று செஞ்சு வச்சு பூஜை அறையில் திட்டமுடன் சுட்ட மீனும் தேனும், சுட்ட மீன் மீனை வந்து சுட்டு படையலாக வச்சு, அது கூட பார்த்திங்க அப்படின்னா தேன் இருக்குது பார்த்திங்களா, அந்த தேனையும் படையலாக வச்சு ஓம் ரீம் கனகாபதி எச்சினி ஆகச்ச ஆகச்ச மம வசமே குரு குரு ஸ்வாகா என்று மந்திரம் கூறணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்படி மந்திரம் கூறும்போது பார்த்திங்க அப்படின்னா பாங்கான கனகாவதி தேவியும் சட்டமுடன் தப்பாது குறியாடுமடா அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது இது போல் மந்திரத்தை நம்ம ஜபிக்கும்போது இந்த கனகாவதி தேவி வந்து நம்மளுடைய உடலில் இறங்கி குறி சொல்லுமா, இந்த குறி வந்து அணுகளவும் தப்பாதான். இதுதான் இந்த சுவடியில் கொடுத்துருக்கக்கூடிய விளக்கம். அதாவது இந்த கனகாவதி சித்து எடுக்கக்கூடிய முறைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மண் உருவம் ஒன்று செஞ்சுக்கணும், அதாவது மண்ணில் ஒரு சிலை ஒன்று செஞ்சுக்கணும். இது அந்த பானையெல்லாம் செய்வாங்க இல்லையா, அவங்ககிட்ட சொன்னீங்க அப்படின்னாலே அவங்க அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. இல்லை உங்களாலேயே ஒரு பெண் வடிவத்தில் ஒரு சிலை செய்ய முடியும் அப்படின்னா நீங்களே ஒரு களிமண்ணில் கூட மண் உருவம் செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பூஜை அறையில் இந்த சிலையை கொண்டு போய் வச்சுட்டு, இதை எப்போ பண்ணணும் அப்படின்னா பௌர்ணமி நாளில் தான் இந்த சிலையை முத முதலாக பூஜையை ஆரம்பிக்கணும், சரிங்களா? இந்த சிலையை உங்களோட பூஜை அறையில் கொண்டு போய் வச்சுட்டு மல்லிகைப்பூவோ செவ்வரளி புஷ்பமோ அந்த சிலைக்கு வந்து சாட்டி, அதுக்கு பிறகு வெத்தலை பாக்க பூ பழம் தேங்காய் ஒரு தட்டில் வந்து பெண்களுக்குரிய பொருட்கள் அந்த குங்குமம் மஞ்சள் ரவிக்க இது போல் விஷயங்கள் கண்ணாடி இது போல் விஷயங்கள் வைக்கலாம். வச்சுட்டு இது கூட என்ன பார்த்திங்கன்னா சுட்ட மீனை வந்து சுட்டு வைங்க, சுட்டு அது கூட தேனும் வைங்க. இதுதான் முக்கியமான படையல்கள். இது போலலாம் படையல் போட்டு அந்த சிலைக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு நெய் தீபம் ஒன்று ஏற்றி வச்சுருங்க. ஏற்றி வச்சுட்டு அந்த தெய்வ சிலைக்கு சூடம்பத்தி சாம்பான் இதெல்லாம் காட்டி ஒரு பூஜை ஒன்று போடுங்க. பூஜை ஒன்று போட்டுட்டு கனகாவதி தேவியை மனமாற வணங்கிட்டு, காளியவும் மனமாற வணங்கிட்டு இதை வந்து கிழக்கு முகமாக உட்காந்து பண்ணலாம், சரிங்களா? இருந்துட்டு இதே போல் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உச்சரிக்க ஆரம்பிக்கணும். இந்த மந்திர ஊர் பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி ஓர் நாள் வந்து
இதை பண்ணும்போது இது வந்து சித்தியாகும். இதற்குண்டான மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 முறை ஜபிக்கணும். இந்த மந்திரம் ஜபிக்கும்போது கண்டிப்பாக அந்த மது மாது இது போல விஷயங்களை செய்யக்கூடாது. இந்த பூஜை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா சிவப்பு மணி இருக்கு இல்லையா, அது வந்து கழுத்தில் அணிஞ்சிக்கலாம், சிவப்பு வேஷ்டி கட்டிக்கலாம், சரிங்களா. இது போல் பூஜை முறையை நீங்கள் செஞ்செடுக்கலாம். ஒரு நாளைக்கு 1008 முறை இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து ஜபிக்கணும். இது போல் 48 நாள் இந்த பூஜையை நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த தேவியானது கனவில் வந்து முதல்ல தரிசனம் கொடுக்கும், சரிங்களா. யார் பூஜை பண்ணுறாங்களோ அவங்களுடைய கனவில் வந்து தரிசனம் கொடுக்கும். தரிசனம் கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய உடலில் ஆட்கொண்டு அருளாக்கு சொல்லும். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு மட்டும்தான், ரொம்ப குறைவாக மட்டும்தான் அந்த மனசுக்குள்ளே இருந்து அருளாக்கு சொல்லும். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா உடம்புக்குள்ளே இறங்கி தான் அருளாக்கு சொல்லும். உடம்பு ரொம்ப முறிக்கும், எப்படி சொல்கிறது, சாமி ஆடும்போது ரொம்ப உடம்பை வருத்தும், சரிங்களா. உடலில் இறங்கி தான் அருள்வாக்கு சொல்லும். அதே போல் ரொம்ப ஆக்ரோஷமாகவும் சாமி வரும், சரிங்களா. இதுதான் இதோடைய தன்மைகள், சரிங்களா. இந்த பூஜை நீங்கள் 41 நாள் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மண் உருவச்சல்லையாக இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்து கொண்டு போய் ஓடக்கூடிய நீரில் கரைச்சி விட்டுருங்க, சரிங்களா. கரைச்சி விட்டிங்கன்னா போதும், இந்த பூஜை முடிஞ்சிடும், அந்த தெய்வமும் உங்கள் கூட நிரந்தரமாக இருந்துக்கிறோம். இதுதான் இந்த கனகாவதி தேவி யட்சினி உபாசனை எடுக்கக்கூடிய முறை. இது நம்ம பக்கம்லாம் யார் அதிகமாக உபாசனை எடுத்ததாக எனக்கு தெரியல, ஆனால் வட மாநிலத்து பக்கத்துலாம் இந்த கனகாவதி தேவி யட்சினி உபாசனை பண்ணுவாங்க. இதோடைய இதை பயன் என்ன அப்படின்னா இந்த யட்சினியை பயன்படுத்தி அருள்வாக்கு சொல்லலாம், உடம்புல இறங்கி அருள்வாக்கு சொல்லும். இந்த அருள்வாக்கு பார்த்திங்க அப்படின்னா நிகழ்காலம் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக சொல்லும். அதே போல் ஏற்கனவே என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்தையும் தெல்ல தெளிவாக சொல்லும். எதிர்காலம் அந்த அளவுக்கு வராது, சரிங்களா. எதிர்காலம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் பழிக்காமல் போகலாம், ஆனால் நிகழ்காலமும் இறந்த காலத்தையும் தெளிவாக சொல்லும், சரிங்களா. இது வந்து என்னுடைய குரு என்னுடைய அனுபவங்களையே நான் வந்து சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மாந்திரி விஷயங்களுக்கு பரிகாரங்கள் சொல்கிறது, அதுபோல் விஷயங்களெல்லாம் தெளிவாக சொல்லித்தரும். இந்த கனகாவதி தேவியோட வழிபாட்டில் வந்து பின்விளைவுகள்லாம் எதுவுமே இருக்காது, சரிங்களா. எந்த விதமான ஆபத்துகள் இருக்காது. இந்த தேவியை வழிபாடு பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நினச்ச விஷயங்கள் நடக்கும், சத்துருக்களோட பாதிப்புகள் இருக்காது, சரிங்களா. இப்போ நீங்கள் இது மந்திரத்தை வந்து நீங்கள் ஒரு சித்தி உபாசனை எடுக்காமல் வீட்டில் வச்சு ஒரு சிலை வச்சு இந்த தேவியோட மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபட்டு வர்றீங்க அப்படின்னு வச்சுக்கிறோம், உங்களுக்கு எதிரிகள் பிரச்சனை இருக்காது, நினச்ச காரியங்களை நடத்தி வைக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு அபார சக்தி கொண்ட ஒரு தேவதை, அதனால் நினச்ச காரியங்கள் நடத்தி வைக்கும், எதிரிகளோட பிரச்சனைகள் இருக்காது, சரிங்களா. இதுதான் வந்து இந்த தேவியுடைய உபாசனை எடுக்கக்கூடிய முறை. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம்.